இதுக்கு முன்னாடி இந்தியன் சினிமா அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிவுட் மட்டும்தான் வந்து இந்தியன் சினிமாவாக பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சினிமானா இவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ண நம்மளுடைய சவுத் டைரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அவங்க எப்படி நம்மளுடைய சவுத் இண்டஸ்ட்ரியை ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுத்துருந்தாங்க, கலெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வேற லெவல் ஒரு புரட்சி கொடுத்துருந்தாங்களோ, ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் வெல்கம் டு தி ஷோ சினிமா பேசுவோம். அந்த வரிசையில ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டைரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் சங்கர் அவர்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களை வச்சு சிவாஜி அப்படின்னு ஒரு படம் பண்ணாரு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே ஃபர்ஸ்ட் 100 கோடி கலர் பண்ணப்பட்ட ஒரு தமிழ் திரைப்படம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து எந்திரன் அப்படின்னு ஒரு படம் பண்ணாங்க 2010. அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எல்லாருமே வந்து திரும்பி பார்த்துருந்தாங்க, எப்பா இந்த மாதிரிலாம் படம் பண்ணுவாங்களா, இந்த அளவுக்கு சிஜி செலவு பண்ணி தமிழ் இண்டஸ்ட்ரியில் படம் எடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சங்கர் அவர்கள் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாரு. 2010 ரிலீஸ் ஆன இந்தியன் மூவிஸ்லயே ஹையஸ்ட் கலெக்ஷன் இருக்கக்கூடிய படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எந்திரன் மட்டும் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து நிறைய பேர் வந்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலுமே அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் படத்துடைய டைரக்டர் இருக்காரு இல்லையா, ஸோ அவர் வந்து என்ன சொன்னிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரன் படத்தில் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் வரக்கூடிய அந்த ரோபோட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய ரோபோவாக மாறும், ஸோ அந்த அனிமேஷன் எல்லாமே இங்கிருந்து நான் இன்ஸ்பயர் ஆன அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேடையில் ஓப்பனாகவே சொல்லியிருந்தார். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சங்கர் அவர்கள் ஒரு செய்கை வந்து செஞ்சார். அதுக்கப்புறம் 2.2 அப்படின்னு ஒரு படம் பண்ணி 3D வந்து விஷுவலாக நம்ம எல்லாருக்குமே கொடுத்துருந்தாலுமே ஆனால் முதல்ல அந்த விதை போட்டது நம்மளுடைய சங்கர் அவர்கள் தான். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய டைரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் எஸ் ராஜமௌலி அவர்கள். ஸோ எஸ் எஸ் ராஜமௌலி அவர்கள் ஈகா அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தார். ஸோ அந்த படம் வந்து பார்த்துட்டு பரவாயில்ல, தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு டிஃப்ரெண்டான அப்ரோச் பண்ணுறாங்க, ஒரு நல்ல படங்கள் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாகுபலி அப்படின்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் வந்ததுக்கு அப்புறமா உலக அளவில் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க, பிகாஸ் அந்த டெக்னிக்கல் டீமும் எல்லாமே சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த படமும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரீச்சாக இருந்தது. அதனாலேயே வந்து பாகுபலி 2 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலாக வசூலிச்சு, ஸோ தெலுங்கு இண்டஸ்ட்ரி அப்படின்றத மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருந்த படமாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ் எஸ் ராஜமௌலி அவர்கள் கொடுத்திருந்தாரு. RRR வந்து கிட்டத்தட்ட 1000 கோடி கலெக்ட் பண்ணி தெலுங்கு இண்டஸ்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கொண்டு போய் ஒரு ஒரு இடத்துல வச்சிருந்தாரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரை தொடர்ந்து நிறைய டைரக்டர்ஸ் வந்திருந்தாலுமே தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஒரு வேர்ல்டு வைட ஒரு ஓப்பனிங் வந்து கொடுக்க ஆரம்பிச்சது வந்து நம்மளுடைய ராஜமௌலி அவர்கள் தான். ஸோ இவரை தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டைரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் நீல். ஸோ பிரசாந்த் நீல் வந்து சின்ன சின்ன படங்கள் பண்ணி கன்னட இண்டஸ்ட்ரியில் வந்து அவருக்குன்னு ஒரு பேரை கிரியேட் பண்ணியிருந்தாரு. ஸோ KGF அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு யாரும் அந்த படத்தை வந்து போய் பார்க்கவில்லை, அது கன்னடத்தில் மட்டும் பயங்கரமான பிளாக் பஸ்டாக இருந்தது. ஆனால் அந்த படம் OTTக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே பார்த்து அந்த படத்தை பயங்கரமாக வைப் பண்ணி அந்த முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அம்மா பையனுடைய சென்டிமெண்ட்டை வந்து ரீல்ஸாக போட்டு வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி அந்த ஒரு படம் OTTல பயங்கர பூம் ஆனதுக்கு அப்புறமா KGF 2 அந்த ஒரு படத்துக்கு ஓப்பனிங்ஸும் சரி அட் தி சேம் டைம் அந்த கலெக்ஷனும் சரி வேற லெவலில் வந்து கன்னட இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்க ஆரம்பிச்சது. அண்ட் முக்கியமாக கன்னட இண்டஸ்ட்ரியை வந்து திரும்ப பார்க்க வச்ச ஒரு படமும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு பிரசாந்த் நீலுடைய ஒர்க் வந்து அந்த படத்தில் தெளிவாக இருந்திருக்கும். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா KGF 2 வந்து மற்ற ஸ்டேட்டை விட நார்த் இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் அப்படின்றது பயங்கரமாக கிடைச்சிருந்தது. அதனால தான் அந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலாக கலெக்ட் பண்ணி கன்னட இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை கிரியேட் பண்ணியிருந்தது. ஸோ அதை தோணுதுனால தான் அவர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சலார் அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய இண்டஸ்ட்ரிக்கு ரிப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய பிரசாந்த் நீலும் சரி அண்ட் யாஷும் சரி பயங்கரமாக கஷ்டப்பட்டிருந்தாங்க. அதுக்கான உழைப்பு தான் இந்த ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். அவரை தொடர்ந்து ரிஷப் ஷெட்டி காந்தாரா அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த ஒரு படம் மூலியமா கன்னட இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி படம் பண்ணுவாங்க, டிவைனாகவும் அட் தி சேம் டைம் ரொம்ப த்ரில்லாகவும் ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தி வச்சிருந்தாரு. இந்த மாதிரி ஒரு கதைக்களத்தை கன்னடத்தில் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய மவுத் டாக் ஆனதுக்கு அப்புறமா அதை வந்து அதர் லாங்குவேஜஸ்ல ரிலீஸ் பண்ணி அந்த ஒரு படத்தை மிகப்பெரிய ஒரு படமா மாத்தி படத்துடைய பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 16 கோடி மட்டும்தான். ஆனா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கிட்டத்தட்ட 400 கோடிக்கு மேல வந்திருக்கு அப்படின்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ திங். ஸோ அதை வந்து ரிஷப் ஷெட்டி பயங்கரமா ஹோல்ட் பண்ணி அவருடைய இண்டஸ்ட்ரியை பிரசாந்த் நீலுக்கு அப்புறமா வேற லெவலுக்கு கொண்டு போய் எடுத்துட்டு போய் வச்சிருந்தாரு. ஸோ அதனாலயே பாத்தீங்கன்னா ரிஷப் ஷெட்டி மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் ஆஃப் கன்னட இண்டஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி மரபும் செய்ய ஆரம்பிச்சிருந்தாரு. ஆனா அதே மாதிரி KGF அண்ட் காந்தாரா ரெண்டு படங்களும் ப்ரொடியூஸ் பண்ணது ஒரே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் ஹோம்பாலே. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய இண்டஸ்ட்ரியும் சரி அந்த மூவியும் சரி பயங்கரமா ப்ரொமோட் பண்றாங்க, அட் தி சேம் டைம் பிசினஸாவும் பயங்கரமாவும் பண்றாங்க. ஸோ தொடர்ந்து அவங்களுடைய ப்ரொடக்ஷன்ல இன்னும் பெரிய படங்கள் வரப்போகுது. ஸோ அது எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய டைரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்லி அவர்கள். குரு எப்படி பயங்கரமான ஒர்க் பண்ணாரோ அதே மாதிரி அக்லி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒர்க் பண்ணாரு. ஸோ இங்க விஜய் அவர்களை வச்சு கண்டினியூவா படங்கள் பண்ணி பிளாக் பஸ்டர் கொடுத்துருந்தாரு. அவருக்கு வந்து ஒரு கால் ஒன்று வந்தது, ஷாருக்கனோட படம் பண்றாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. அவரை எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாலுமே அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய ஓன் ஸ்கிரிப்டரை சொல்லி லாக் பண்ணி ஷாருக்கனை வச்சு ஜவால் அப்படின்ற ஒரு படம் கொடுத்து கிட்டத்தட்ட பாக்ஸ் ஆஃபீஸ்ல 1000 கோடி கலெக்ட் பண்ணி மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் இன் ஹிந்தி மூவிஸ் அப்படின்ற மாதிரி அவ
அவரை வந்து கிரியேட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய உழைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நிறைய பேர் அவருக்கு நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கலாம், நிறைய பேர் நீங்கள் சொல்லலாம் ஸோ இங்கேருந்து நிறைய டேரக்டர்ஸ் போய் அங்கே வாக்கும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கேருந்து போன டேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்க இங்கே பண்ண படங்கள் ஹிட்டான படங்களை தான் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து ரீமேக்காக பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய அட்லி அவர்கள் அவருடைய ஓன் ஸ்கிரிப்டை பிளாக் பஸ்டராக கொடுத்துருந்தாரு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 படத்துடைய ப்ரொமோஷன் பாலிவுட்ல வந்து நம்மளுடைய அட்லி அவர்கள் வச்சு பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போவே யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு அட்லியுடைய குரோத் இருக்கு அப்படின்றதும், அட் சேம் டைம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சல்மான்களோட சேர்ந்து ஒரு படமும் பண்ண போறாரு. ஸோ அட்லியுடைய குரோத்தும் அட் சேம் டைம் நம்மளுடைய சவுத் சைடு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பயங்கரமாகவும் அப்ளை பண்ணி அவருடைய படத்தில் வேற லெவலில் கொண்டு போயிட்டு இருக்காரு. ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய டேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக் அஸ்வின். கல்கி படம் மூலியமாக தான் அவரை வந்து நிறைய பேருக்கு தெரிய வருது. கல்கி அப்படின்ற படம் ஆரம்பிச்சு அந்த படத்தின் மூலியமா உலகம் முழுவதுமே வந்து திரும்பி பார்க்க வச்சிருந்தாரு அவருடைய டெக்னிக்கல் டீம் மூலியமா. ஸோ ஒரு சிம்பிள் லைன் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு படத்தில் நான் வந்து ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் ஒரு படம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கல்கி 2898 அப்படின்ற படம் கொடுத்து, ஸோ அதில் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்டிஸ்ட் எல்லாரையும் உள்ளே போட்டு ஒரு ப்ரெசன்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ இப்போ இந்த ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தியேட்டரில் விசிட் செய்யப்பட்டு இருக்கு. அண்ட் கலெக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கு. கூடிய சீக்கிரமே இந்த ஒரு திரைப்படம் 1000 கோடியே தொடும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. நாக் அஸ்வினும் வந்து பார்த்தீங்கன்னா ராஜமௌலிக்கு அப்புறமா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒரு படத்தை ஒரு ப்ராஜெக்டை மக்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்த படம் தான் கல்கி. ஸோ இவங்க எல்லாருமே அவங்களுடைய படங்களை அவங்களுடைய கேப்பபிலிட்டியை வந்து அதர் கண்ட்ரிஸ்க்கும் அட் த சேம் டைம் நேஷனுக்கே வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் உங்களுடைய ஃபேவரட் டைரக்டர்ஸ் யாரு அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சிலர் நான் சொல்ல மிஸ் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ அவங்க யாராரு அப்படின்றது கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட உங்களை சந்திக்கிறேன்.